உங்களை இப்போ யாராச்சும் சப்போஸ் திடீர்னு கேட்டாங்கன்னா வேர்ல்டில் ரொம்ப ரிச்சான பணக்காரங்கள ஒரு நாலு பேரை சொல்லு அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஜெப் பெசாஸ் அம்பானி அடானி பில்கேட்ஸ் இவங்கள தானே சொல்லுவீங்க. ஓகே இதெல்லாம் கரெக்டு, ஆனால் இனிமேல் உங்கள்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பணக்காரங்களை சொல்லு, அது வேர்ல்டு ரிச்சஸ்ட்ல முதல் இடத்துல உள்ள பணக்காரங்களை சொல்லு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வருது கண்டிப்பாக எலன் மஸ்கா தான் இருக்கணும். எலன் மஸ்கா? எலன் மஸ்க்கு நம்மளுக்கு யாருன்னு தெரியும், கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் பணக்காரரா அது முதல் இடத்துலையா அப்படி தானே கேட்குறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் தான் வேர்ல்டுலே நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு 2021 சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு, இது உண்மையும் கூட தான். அது எப்படி நான் ஜெஃப் பெசாஸே தட்டி தூக்கிட்டு இப்போ திரீனு வந்திருக்காரு எப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஜெஃப் பெசாஸே தூக்கி தட்டி முன்னாடி வந்திருக்காருனா இவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இவர் ட்விட்டரில் அதுக்கு மக்களுக்கு நான் தான் பணக்காரர் இதெல்லாம் என்ன விடுங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதையும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். வேர்ல்டுலே ரிச்சான பணக்காரர் வந்து எலன் மஸ்க் ஆயிருக்கா, இதோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு கேட்குறீங்க? 188 பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய 500 ரிச்சஸ்ட் பீப்புள் லிஸ்ட்டில் முதல் இடத்த வந்து எலன் மஸ்க் வந்து பின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெஃப் பெசாஸ் தானே இருந்தாங்க, இது எப்படி திடீர்னு வந்து நம்மளோட எலன் மஸ்க் வந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க? அக்டோபர் 2017 வரைக்கும் ஜெஃப் பெசாஸ் தான் இருந்தார். ஸோ இப்போ 2021 வரைக்கும் இருந்தார். ஸோ அவரோட நெட்ஒர்க் எவ்வளோ வச்சு ஃபஸ்ட்டு பிளேஸை பின் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா 187 பில்லியன் டாலர் வச்சு பின் பண்ணியிருந்தாரு. 2021 வந்து இவர் கொஞ்சம் சறுக்கி எலன் மஸ்க் வந்து முதல் இடத்த பிளேஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிளேஸ் பண்ணுறாருனா எலன் மஸ்க் பிளேஸ் பண்ணுறனா இவர் வந்து எத்தனை பில்லியன் டாலர் வந்து சம்பாதிச்சிருப்பார் அப்படி தானே கேட்குறீங்க? 2020 உலகமே இடிஞ்சு போய் எக்கனாமிக்கல் பொருளாதாரமே வீழ்த்துல 180 பில்லியன் டாலர் வந்து 2020 எலன் மஸ்க் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே எலன் மஸ்கை பற்றி தெரியும். டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ரெண்டு பெரிய கம்பெனியோட ஒரு ஃபவுண்டர் தான் நம்ம எலன் மஸ்க். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் தான் பெரிய ரிச்சஸ்ட் ஆளுன்னு டேக் பண்ணி போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் இஸ் Now the richest man in the world at $190 billion அப்படினு போறாங்க. சோ இதுக்கு நம்ம எலன் மஸ்க் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா how strange அப்படினு போறாங்க. அதாவது இதுல என்ன இருக்கு அப்படினு கேக்குறாங்க. சோ அதுக்கு அப்புறம் என்ன போறாங்க பாத்தீங்கன்னா well back to work அப்படினு சொல்றாங்க. உங்களோட அன்றாட ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க அப்படினு சொல்றாரு. பணக்காரங்கன்னா பணக்காரன் ஆகிட்டோன்னா கொஞ்சம் கெத்து காமிப்பாங்க, ஆனால் இவர் எதுவுமே செய்யாமல் ஹவுஸ் ஸ்ட்ரேஞ்ச் இதெல்லாம் என்ன இருக்குது கொஞ்சம் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சாதாரணமாக முடிச்சிட்டார். ஸோ இதுக்கப்புறம் இவர் எப்படி பணக்காரர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா கம்பெனி இதுக்கு ஒரு பெரிய ரீசன். அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ராஃபிட்டோட 4.8% ஷேர் வந்து உயர்ந்திருக்கு. அதில் ஜெஃப் பெசாஸோட நெட்ஒர்க்கே வந்து கூடி போயிருச்சு. அதில் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் எலன் மஸ்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் டெஸ்லா வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் மேக்கிங் ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரின்னு தெரியும். ஸோ அதில் லாஸ்ட் 12 மந்த்ஸ் அதாவது 2020 $150 பில்லியன் வந்து எலன் மஸ்க் சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பணக்காரர் ஆகணும்ட்டு பணக்காரர் அந்த வேலையெல்லாம் பார்க்கலையா உழைக்கலையா, இவரோட ஸ்மார்ட் ஒர்க் முழுக்க முழுக்க இவரோட ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டு அவரோட பெஸ்ட் எஃபெக்டை போட்டு தான் இவர் இப்போ நம்பர் ஒன் பணக்காரராக வந்து இருக்காரு அப்படின்னு ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அது இவரும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதாங்க இந்த பணக்கார நீங்களும் பணக்காரர் ஆகணும்னா நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா கண்டிப்பாக எலன் மஸ்க் மாதிரி ரிஸ்க்கே எடுக்காமல் ரஸ்க்கு சாப்பிட்டு மஸ்க் மாதிரி வரலாம். ரைமிங்லாம் பேசுகிறேன். ஓகே ஸோ இந்த வீடியோவை நிறைய ரிச்சாகவும் நிறையா ஆசை கனவோடு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ சும்மா டேக் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஐ எம் யுவர் சுமதி. தேங்க் ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபோக்ஸ்.